ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சைனா வந்துட்டு பீஸா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்ததுனால இங்கே ஒரு பாப்பா ஜோன்ஸ்னு ஒரு கடை இருக்குது. ஸோ அங்கே தான் இன்றைக்கி வந்துட்டு நம்ம போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்களை பார்க்கலாம். நானும் என் ஃப்ரெண்டும் வந்துட்டு பைக்கில் போயிருந்தோம். மற்ற எல்லோரும் சிலர் வந்துட்டு பஸ்ஸில் வந்திருந்தாங்க, சிலர் ஆல்ரெடி வந்துட்டு அந்த கடைக்கு போயிட்டாங்க. அங்கே போய் நின்றுட்டு நாங்கள் வந்துட்டு வேறு பக்கம் எங்கேயோ அப்படின்னு நினச்சிட்டு இந்த பக்கம் போய் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் ஆப்போசிட்டில் ஒரு கடை இருந்துச்சு, அதுதான் நம்ம போகிற கடை. இந்த பார்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பில்டிங் மாதிரி தெரியுமா, இதுதான் வந்து சூசவ் சென்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அடுத்தது இந்த பக்கம் இருக்கிறது தான் நம்ம போக போகிற கடை, பெட்டர் இன்க்ரீடியன்ஸ் பெட்டர் பீட்ஸா. இந்த கடைக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்துட்டு போகிறோம். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மண்டேஸ்லலாம் வந்துட்டு நிறைய ஆஃபர்ஸ் இருக்கும், லைக் ஹாஃப் த ப்ரைஸ் அந்த மாதிரி பெரிய ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ அதனால வந்துட்டு கேங்காக போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே போயிட்டோம். கடையோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கிளாஸியாக சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து போய் நின்றுட்டு சில ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே போயிட்டாங்க, நாங்கள் இன்னும் கொஞ்சம் பேர் வரணும் அப்படின்றதுனால நானும் என் ஃப்ரெண்டு வெயிட் பண்ணிருந்தோம். அப்படியே ஒரு வழியாக ஒரு ரொம்ப நேரம் கழித்து அவங்களும் வந்துட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீ ஃபுல்லாக லைட்னிங்ஸ் இந்த மாதிரிலாம் எப்பயுமே வச்சுருப்பாங்க. ஒருவேளை அவங்க வந்தோடனையும் கடைக்கு வந்து உள்ளே போயாச்சு. உள்ளே போனால் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆர்டர் பண்ணோன்னா ஒரு ரொம்ப நேரம் ஆகும் கொண்டு வரதுக்கு. வாட்டர் பார்த்தோன்னா லெமன் வாட்டர் மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இப்போ நாங்கள்லாம் உட்காந்துட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸாக போனனால அப்படியே பேசிகிட்டே இருந்தோம். இப்போ வந்து இதில் ஒரு ஸ்கேன் மாதிரி கொடுத்துருப்பாங்க டேபிளில், அதில் நம்ம ஸ்கேன் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ எத்தனை டைம் வேணாலும் நம்ம வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணும்போது வந்துட்டு நாங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணுறோம் செகண்ட் டைம் ஆர்டர் பண்ணும்போது, அது வீடியோவில் அந்த பார்ட் வரும்போது சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்கும். மண்டே வந்துட்டு நல்ல ஆஃபர்ஸ் இருக்கும். பீட்ஸாவில் நிறைய இதில் வந்துட்டு நான்வெஜ் தான் இருக்கும், ரெண்டு ரெண்டு மட்டும்தான் வெஜ்ஜில் இருக்கும். ஒன்று வந்து சீஸு, இன்னொன்று வந்து மஷ்ரூம் இருக்கும். ஸோ நாங்கள் வந்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சிக்கன் அதுக்கப்புறம் வந்துட்டு சீஸ் இந்த மாதிரி ஒன்று ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு பீஃப் சாப்பிடுவாங்க, ஸோ அதனால் அந்த பீட்ஸாவும் ஆர்டர் பண்ணோம். இது வந்து சிக்கன் பீட்ஸா, எல்லாமே டேஸ்ட் வந்து வாவாக இருந்துச்சு. இது போக அப்புறம் மறுபடியும் வந்துட்டு பத்துலேருந்து ஒரு சிக்கன் பீட்ஸாவும் அதுக்கப்புறம் ட்ரிபிள் சாக்லேட் வர வரைக்கும் அப்படியே வந்து வெயிட் பண்ணி நாயம் பேசிட்டு ஓட்டிகிட்டு இருந்தோம். நாங்கள் பாட்டுக்கு லூஸு மாதிரி கொரியர் போட்டு வச்சிட்டோம், அதனால் அவங்க நல்லா பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்புறம் அங்கேயே உட்காந்து பிரித்து சாப்பிட்ருந்தோம். அவங்க எங்களை வினோதமாக வேறு பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ பீட்ஸா வந்துட்டு செம்மையாக இருந்தது. பாப்பா ஜோன்ஸ் எல்லா பக்கம் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இங்கே இருந்துச்சு. நான் வந்து கேட்டுட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே, இந்த பாப்பா ஜோன்ஸில் நல்லா இருக்கும்னு எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு. பாப்பா ஜோன்ஸில் எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மினி ப்ளாக் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாளைக்கு பார்க்குறேன், பாய்.